மற்ற வீராங்கனைகளைப் போல பிரத்யேக பயிற்சியாளர் என எவரும் இல்லாமல் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி துணை கொண்டு கபடி விளையாட்டில் சாதனைகளை படைத்து வருகிறார் பெரம்பலூரைச் சேர்ந்த பிரியதர்ஷினி. பெரம்பலூர் மாவட்டம் எறையூர் எனும் கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி சிறுவயதிலேயே தாயை இழந்த நிலையில் தந்தைக்கும் கை கால்கள் செயலிழந்துவிட பாட்டி சுலோச்சனாவின் ஆதரவில் வளர்ந்துள்ளார். இதுமாரி வெளிநாடு வெளியே போகிறதுக்கு தான் நீ போகக்கூடாதுமா, கையில் காசு கிடையாது போகக்கூடாது அப்படின்னு எல்லாரும் மறுத்தோம். பொம்பளை பிள்ளை ஒன்றைய தனி தனிமலையெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னுட்டு இருந்தேன். இல்லை நான் போய் தான் ஆகணும், எனக்கு திறமை இருக்குது விளையாடுறதுக்கு, சரி நான் போயிட்டு தான் வருவேன்னுச்சு. சரி இருந்துச்சு. சிறு வயதிலிருந்தே விளையாட்டின் மீது தனி ஆர்வம் கொண்ட பிரியதர்ஷினி கபடியை தேர்ந்தெடுத்து பல்வேறு சாதனைகள் படைக்க தொடங்கியுள்ளார். தற்போது தனியார் கல்லூரியில் கணினி அறிவியல் பிரிவில் பொறியியல் படித்து வரும் பிரியதர்ஷினி வெளியூர்களுக்கு சென்று விளையாடுவதற்கு கூட வசதியின்றி இருந்த நிலையில் அவரது நிலையை அறிந்த பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் அவரை நேரில் அழைத்து ஊக்கமளித்து நிதி உதவியும் அளித்தார். இந்த பாப்பா இறையூரில் வசிக்கிறீங்க, நல்லா படிக்கிங்க, ஸ்போர்ட்ஸில் விளையாடுறதா சொன்னாங்க. வந்து ரொம்ப சிரமமான குடும்பம், ஏழ்மையான குடும்பம். அவங்க அம்மா இல்லை, சிறு வயசில் சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து முடியாதவருங்க, அதனால் என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. நான் இப்போ இது எம்பிஐட்ட சொல்லி ஏதாச்சும் நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எம்பிஐ கவனத்துக்கு கொண்டு போனாங்க. அவர் உடனே வந்து என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாரு. ஃப்ளைட் டிக்கெட்டு எது வேணாலும் சொல்லுங்கள், செஞ்சு தரேன் அப்படின்னாருங்க. அவர் சொன்னதுமே ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அது 50,000 ரூபா அமௌண்ட் கொடுத்தாரு. தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள நேபாள் செல்ல உதவி கிடைத்த உத்வேகத்தில் தற்போது தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் பிரியதர்ஷினி. சரியான நேரத்தில் கிடைத்த உதவி தனக்கு கூடுதல் ஊக்கம் அளிப்பதாக தெரிவிக்கிறார் பிரியதர்ஷினி. ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே கொடுக்க முடியல, பிகாஸ் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி, என்னால் வந்து அமௌண்ட் கட்டி எதுவுமே எதுவுமே என்னால் பண்ண முடியாது. எல்லாத்துக்கு காரணம் வந்து எனக்கு வந்து இது ஒன்று தான், ப்ளஸ் வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் வீட்டில் வந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து ஒரு பொண்ணுங்கிறதுனால நீ அந்த அளவுக்கு லாங்கில் போகிற, உன்னால் முடியாது, செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் நீ சொல்லுவாங்க. கதிரேசன் அங்கிள் அவர் வந்து பாரிவேந்தர் ஐயா கிட்ட ஃபஸ்ட்டு நீ கூப்பிட்டு போனார். ஐயாவை பார்த்தேன், ஐயா வந்து நான் உனக்கு பண்ண மாட்டேன் எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட் நான் அதாவது குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அதாவது படிக்கிற பிள்ளைங்க அது பெண் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எனக்கு போனதும் வந்துட்டு ஓகே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு இதில் தான் நான் போனேன். பட் வந்து அவங்க வந்து இவ்வளோ நான் எனக்கு நான் எதிர்பார்த்தது வந்து 25 தான் எதிர்பார்த்தேன். ஐயா வந்து 50,000 எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு.